நகரில் இருக்க கல்வி குரூப் ஆஃப் ஸ்கூல்ஸ். அதில் நான் இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து விண்வெளி திட்டம் சம்மந்தமாக அதை பாடத்திட்டத்தில் சேர்க்கறதுக்கான முயற்சியாக வந்து முதல் முறையாக வந்து இது மூணு சங்கங்கள் வந்து இங்கே க்ரியேட் பண்ணிடுறோம். யூனிவர்சிட்டி ஸ்பேஸ் இன்ஜினியரிங் கன்சார்டியம், இதோட தலைமையகம் வந்து ஜப்பானில் இருக்குது. அதே மாதிரி வந்து டபிள்யூசிஆர்சி வேர்ல்டு கேன்சார்ட் அண்ட் ராக்கெட்ரி கன்சார்டியம், இதோட தலைமையகம் வந்து செர்பியாவில் இருக்குது, ஈஸ்ட் யூரோப்பியன் கண்ட்ரி யூரோப்பில் இருக்குது. அதே மாதிரி வந்து இந்த 75 செயற்கைக்கோள் திட்டம் அதோட அலுவலகம்லாம் பெங்களூரில் இருக்குது. நம்ம பிரதம மந்திரியே இந்த திட்டத்தை பற்றி ஏற்கனவே ஐநா சபையில் பேசியிருக்கிறாரு. அதுக்கப்புறமா வந்து இஸ்ரோ வந்து இன்ஸ்பேஸ் மூலமாக இந்த 75 செயற்கைக்கோள்கள் வேறு வேறு காலேஜ் ஸ்கூலெல்லாம் இந்தியா ஃபுல்லாக கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரைக்கும் இதில் பல கல்வி நிறுவனங்கள் யூனிவர்சிட்டி ஸ்கூல் காலேஜெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. கர்நாடகா கூட நாங்கள் வந்து கர்நாடகா கவர்மெண்ட் ஸ்கூல் சில்ட்ரனுக்காக ஒரு சேட்டலைட் பில்டு பண்ணுறோம். அது ஒன்று தான் இந்தியாவில் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் பில்டு பண்ணுற அஃபீஷியல் சேட்டலைட்டு. அதே மாதிரி வந்து அதுவும் அடுத்த வருஷம் தான் வந்து லான்ச் பண்ண போகிறோம். அதோடு சேர்த்து வந்து நம்ம கல்வி குழுமம் இங்கே கல்வி குரூப் ஆஃப் ஸ்கூல்ஸ் வந்து இவங்களோட சேட்டலைட் கல்வி சேட்டலைட்டு அதுவும் வந்து அடுத்த வருஷம் வந்து 31 டிசம்பருக்குள்ளார மாணவர்களை உருவாக்குறதுக்காக மாணவர்கள் வடிவமைக்க போகிறாங்க. அதுக்கு நாங்கள் உறுதுணையாக இருக்க போகிறோம். இப்போ எங்கள் கூட இருக்க இந்த டீம் வந்து ஏற்கனவே வந்து மூணு செயற்கைக்கோள் வந்து 2021 கோவிட்டுக்கு அப்புறமா வந்து பிரேசிலோட அமேசினியா சேட்டலைட்டோட சேர்த்து நாங்கள் லான்ச் பண்ணோம் மூணு சேட்டலைட். அது வெற்றிகரமாக நிலைநிறுத்தப்பட்டது ஆர்பிட்டில். அதுக்கப்புறம் அங்கேருந்து தரவுகள் பெறப்பட்டது. அது இப்போ 2 அப்புறம் அதோட ஆயுள் காலம் முடிஞ்சதுனால முழுக்க முழுக்க கல்விக்காகவே கல்விக்காகவும் மாணவர்களுக்கு வந்து இந்த ஆர்வத்தை ஊட்டுறதுக்கு. ஏன்னா எப்படி வந்து ஐடி வந்து இப்போ இன்றைக்கி எல்லாருக்கும் எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்குது உலகம் பூரா. நிறைய செல்வந்தர்கள் அது மூலமாக வந்தாங்க. நிறைய பேர் தனியார்கள் கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க. ஐடி இல்லாமல் எதுவுமே இல்லை. ஐடி எனேபிள் சர்வீஸ். அதே மாதிரி இப்போ ஸ்பேஸ் இல்லாமல் எதுவுமே இருக்காது இன்னொரு 10-20 அன்னைக்கு நம்ம பின்தங்கிடக்கூடாது, நம்ம ஏமாந்துடக்கூடாதுங்கிறதுக்காக இப்போயே கல்வி திட்டத்தில் அதெல்லாம் நம்ம கொண்டு வந்திருக்கோம். மாணவர்களுக்கு எந்த மாதிரியான பயிற்சி கொடுக்குறீங்க? இதில் வந்து சார் செய்முறை பயிற்சி தான் ரொம்ப முக்கியம் இதில். ஏன்னா தரவுகள் வந்து இன்டர்நெட்டில் யார் போய் கூகுள் சர்ச் பண்ணாலும் எல்லா இன்ஃபர்மேஷன் வரும். புக்கு, நோட்டு, டிவி, யூடியூப்னு எல்லாமே இருக்குது. ஆனால் எது ரொம்ப முக்கியம்னா கையில் செஞ்சு பார்த்து அது வேலை செய்தா வேலை செய்யலையா, அது ஏன் வேலை செய்யலை, வேலை செஞ்சால் ஏன் வேலை செஞ்சிச்சு, இதை நம்ம ஒரு செயற்கையாக கொடுக்குற தியரி அண்ட் ப்ராக்டிஸ் ஷுட் கோ டுகெதர். இப்போ மெடிக்கல் காலேஜ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் வந்து அவுட் பேஷண்ட் பார்ப்பாங்க, மத்தியானம் தியரி கிளாஸ் நடக்கும். திடீர்னு ப்ரொஃபஸர் அங்கேயே காலையில் ஒரு பேஷண்ட் வந்து புதுமையான வியாதியோடு வந்தாருன்னா இங்கே எல்லோரும் வாங்க புதுசாக இருக்குது இந்த வியாதி, இது என்னன்னு பாருங்கன்ட்டு. இது தியரி செயல்முறை பயிற்சியும் வாய்மொழி பயிற்சியும் ரெண்டும் ஒன்றா போகுது. இது வந்து பெரும்பாலான கல்வி திட்டங்கள் இது நடக்கிறதுல. ஏன்னா நம்ம ஸ்கூலு காலேஜெல்லாம் கூட்டம் அதிகமாக இருக்கிறதுனால. ஆனால் தனியார் பள்ளிகள் இந்த மாதிரி இவ்வளோ பெரிய வசதி வாய்ப்புகளோடு உருவாக்குற இந்த பள்ளிகளுக்கு வந்து அந்த முக்கியத்துவம் தெரிகிறதுனால இங்கேயே நாங்கள் வந்து ஸ்பேஸ் லேப் ஒன்று வைக்கிறோம், கிரவுண்ட் ஸ்டேஷன் வைக்கிறோம். ஃபஸ்ட்டு இந்த ஸ்பேஸ் சயின்ஸ் விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பரவலாக வந்து டெவலப் பண்ணணும்னு பார்க்குறோம். சார் சொன்னாங்க கிண்டர் கார்டன் டு K12 வரையும் பண்ணுறோம்னு சொல்லிட்டு. நிறைய பேருக்கு வந்து பார்த்தா கிண்டர் கார்டனில் போய் இதெல்லாம் எப்படி பண்ண முடியும் அப்படின்னு கூட உங்களுக்கு தாட் வரும். எப்படின்னா அங்கே வந்து இப்போ நார்மல் டிராயிங்ஸ் இருக்கு இல்லையா, அந்த டிராயிங்குமே நாங்கள் சேட்டலைட் பேஸ்டு டிராயிங்ஸாக கொடுத்துறோம் ரைட்டுங்களா. அங்கேருந்து ஆரம்பிக்குது ஆக்சுவலாக ரைட்டாக சின்ன சின்ன டிராயிங்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சு. அப்புறம் அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ யூஎஸில் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டெம் ஸ்கூல்னு இருக்கும் ஆக்சுவலாக. சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங், மேத்தமெட்டிக்ஸ் இந்த 4 தான் அங்கே ஃபோக்கஸ் ஆக்சுவலி. உங்களுக்கு தெரியும் எனக்கு ரொம்ப நாள் ஆசை ஆக்சுவலாக ஸ்கூல் வந்து பார்க்குறப்போ நமக்கு நியூட்டன் மாதிரி, ஐன்ஸ்டீன் மாதிரி, தாமஸ் ஆல்வா எடிசன் மாதிரி, கலீலியோ மாதிரி, ஈவன் பில்கேட்ஸ் மாதிரி, ஸ்டீவ் ஜாப்ஸ் மாதிரி, எலன் மாஸ்க் மாதிரியான ஆட்களை வந்து இந்தியாவில் ப்ரொடியூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ரைட்டுங்களா. இந்தியாவில் ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கேற்ற கல்வி முறையை வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணணும் ஆக்சுவலாக. இப்போ அதை பேஸ் பண்ணி நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஸ்பேஸ் சயின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டெம் கல்வி ஸ்டெம் ஸ்கூல்னு செப்பரேட்டாக ஒரு டிவிஷன் ஸ்டார்ட் பண்ணுறோம். புதிய கண்டுபிடிப்புகளாக மாணவர்கள் டெஃபினட்டாக இது ஒன்லி ஃபார் ரிசர்ச் ஓரியன்டான விஷயங்கள் தான். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கில் பேஸ்டு லேர்னிங், ரெண்டாவது வந்து ரிசர்ச் பேஸ்டு லேர்னிங் ரைட்டுங்களா. இந்த ரெண்டு விஷயத்தை முன்னெடுத்து நாங்கள் வந்து கல்வி ஸ்டெம் ஸ்கூல்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறோம். அந்த கல்வி ஸ்டெம் ஸ்கூல் மூலமாக இந்த மாணவர்கள், விருப்பப்படுற மாணவர்கள், அதாவது சயின்ஸு, டெக்னாலஜி, இன்ஜினியரிங், மேத்தமெட்டிக்ஸில் ஆர்வம் இருக்கிற மாணவர்கள் இருப்பாங்க, அவங்கள அப்புறம் ஆர்கனைஸ் பண்ணி ஒரு இடத்துல வச்சு அவங்கள இப்போ இருந்தே ட்ரெயின் பண்ணுறோம். அதாவது 3 ஸ்கூலு, 3 டெய்லி ரிசர்ச் போகணும். இப்போ எப்படி வந்து நம்ம வந்து ஒரு ஹாஃப் டே ஸ்கூல் வைக்கிறோம், ஹாஃப் டே கிரிக்கெட் ஆடுறாங்க, ஃபுட்பால் ஆடுறாங்களோ அதே மாதிரி ரிசர்ச்சுக்குன்னு டெய்லி ஒரு ஹாஃப் டே அவங்களுக்கு ஒதுக்குறோம் அப்படின்னா 100% அந்த மாதிரியான விஷயங்களை கொடுக்க முடியும். 200-300 முன்னாடி எந்த டெக்னாலஜியுமே இல்லாமல் அவ்வளோ சயின்டிஸ்ட் உருவான காலத்தில் இன்றைக்கி இவ்வளோ டெக்னாலஜி விஷயங்கள் இருக்கிற இந்த காலத்தில் போய் நம்ம இன்னும் அவங்க கண்டுபிடிச்சதை படிச்சுக்கிட்டே இருக்கோம் ரைட்டுங்களா. நம்ம இன்றைக்கி ஓனாக ப்ரொடியூஸ் பண்ணுறது, ஏன்னா ஆட்கள் வரப்போ தான் இந்தியா வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சர்வதேச லெவலில் 1 நாடாக வர்றதுக்கு ஆன விஷயங்களை நம்ம டெவலப் பண்ண முடியும். ஸோ இது கல்வி ஸ்டெம் ஸ்கூல் வந்து பார்த்திங்கன்னா இந்த இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜிகே சார் தான் வந்து பார்த்திங்கன்னா என்டையராக வந்து இந்த ப்ராஜெக்டோட ஹெட்டு, அட்வைசர் எல்லாருமே சார் தான் ஆக்சுவலாக. சாரோட மூலமாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறைய கான்ஃபரன்ஸ் போய் ப்ரெசென்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஏன்னா இப்போ இந்தியாவில் உங்களுக்கே தெரியும் ஆக்சுவலாக
நிறைய பேர் இருக்கிறாங்க, ஆனால் ரொம்ப கம்மியாக. இப்போ ஒரு 10 சயின்டிஸ்ட் சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லி எந்த ஸ்கூல்லையாவது போய் கேட்டிங்கன்னா 2-3 பேர் தான் சொல்லுவாங்க. ஆக்சுவலாக அப்துல் கலாம் ஐயா சொல்லுவாங்க, மயில்சாமி மதுரை சார் சொல்லுவாங்க, சிவன் சார் சொல்லுவாங்க, ரைட்டா? கடகடன்னு ஒரு 10 பேர் சொல்ல மாட்டாங்க. ஆனால் 10 ஆக்டர் பேர் கேட்குறீங்க, 10 கிரிக்கெட்டர் பேர் கேட்குறீங்க, 10 ஃபுட்பால் பிளேயர் பேர் கேட்டால் கடகடன்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக, ரைட்டா? அப்போ இவ்வளோ பெரிய பாப்புலேஷன் கண்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சயின்டிஸ்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்றது எங்களோடது. அதுமாதிரி நிறைய நோபல் அவார்டிஸை கொண்டு வரணும் ஆக்சுவலாக, ரைட்? டெஃபினட்டா. அதுதான் வந்து கல்வி ஸ்டெம் ஸ்கூலோட நோக்கம் ஆக்சுவலாக. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.